हाँ पोंगे अपा प्रभा इन्ना पटी प्रभा त्रिशा एंगर का तेरी लिए पटी तेरी लेना इन्ना अर्थो वनर का अवले पत्ती ने इल्ला विषय में तेरन जर करो सरी सरी टेंशन ना करेंगे निंगे एंगे एरेंगे ना पे अवले पात टोरा नी इरे नानी तेरी पात करें आदो अंग पर अंग एर का अब सरी अम्मा त्रिशा नी एंगे मा पोईटे ये दाव दु वेलर का पटी रंबा मुख्य मान वेलर के इंगे वा ये ने पार्टी இது दृष्टि கயிறு அப்படியா ஆமா நீ இத கட்டிக்கிட்டேனே வெயி உனக்கும் எந்த திருஷ்டியும் படாது அப்புறம் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எந்த திருஷ்டியும் படாது ஏ மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கு பாட்டி ஓ மேல எனக்கு அக்கறை இல்லாம வேற யாருக்கு இருக்கும் All right. Thank you. Thank you. Hmm. और उसे तो नोटिस बनिया. इन्ने. बनला? इल्ला. सिर्फ परवाल है उधर. इल्ला. सोलंग ले. नेत वरी को यार ये माला पढ़ी पोटांगलो ना उर मर्डरर ने सुनांगलो. एक्स्ट्रा मराठा लफर रखने सुनांगलो. इन्हीं काउंगले वंदी एंग कोड़े सेल्फी इर्दत रखा. इप्पदा दला मुड़न जो पोड़ चले. हिनी में अदला ये पों तेरे भी वरा दे. यना नी एंग कोड़े रखे. Thank you. என்னோட பேர், என்னோட இமேஜ், என்னோட ரெப்யூட்டேஷனை காப்பாத்துனதுக்கு. இது பர இதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது பட் என்ன ஆனாலும் அதோட கிரெடிட் உனக்கு தான். இனிமே என் லைஃப் என்னோட ஒவ்வொரு மூச்சு மேலயும் உனக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்படியா? முதல்ல எல்லாம் இல்லையா? இருந்தது. ஆனா இப்போதான் ரியலைஸ் பண்றேன். ஏய் என்ன பண்ற? ஏதோ இருக்கு. ஏதோ இருக்குனா? என் ஹேர் ஸ்டைல டிஸ்டர்ப பண்ணாத ப்ளீஸ். முடி ஏதோ பண்ணலங்க. ஏதோ இருக்கு. இரு. ஏ இரு. இருங்க இருங்க. ஆ இது தூசிங்க. ஓ என்னோட ஹேர் ஸ்டைல கெடுக்கறியோன்னு நினைச்சேன். நான் ஏன் உங்க ஹேர் ஸ்டைல கெடுக்கறேன்? இது ஜெலசா. இந்த ஸ்ப்ரேவை தரந்து கொடுங்களா? தரக்கவே மாட்டேங்குது. அப்ப கடையில போய் திருப்பி கொடுத்துற அவ்வளவுதான். என்னங்க நீங்க? எதுக்காக மறுபடியும் அங்க போகணுமா? யார் மேல அடிக்க போற? ஓ பப்ளி. என்ன பண்ணிருக்க? அதுவா? அது நான் வேணுனே ஒன்னு பண்ணலங்க. நான் இப்ப க்ளீன் பண்ணிடுறேன். நல்லா க்ளீன் பண்ணுவ. எதுக்கு முதல்ல ஸ்ப்ரே அடிச்ச? நான் வேணும் பண்ணலங்க சொல்றேன்ல. நீ பொறாம போடுற அதனால தான் ஸ்ப்ரே அடிச்ச. அண்ணா நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? இரு இரு தொடாத. எதுக்கு ஸ்ப்ரே அடிச்ச சொல்லு. இங்க பாருங்க நான் க்ளீன் பண்ணி விடுறேன் கொஞ்சம் இருங்க. நீ வேணுனே தான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹேர் ஸ்டைல கெடுக்கறேன்னு பாத்துட்டு இருக்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டல? நீங்க சொன்னீங்கல்ல. என்ன? உங்க மேல எனக்கு தான் உரிமை இருக்குன்னு. அப்புறம் ஏன் என்ன ஏதோ பண்ண விட மாட்டீங்க? ஏன் மேல உரிமை இருக்குன்னு சொன்னா என் முடி மேல இல்ல. முடி உங்களோடது தானே? முடி உங்களோடதுடா உங்க ஃபுல் பாடி மேல எனக்கு உரிமை இருக்கு. ஏய் பாடி மேல உரிமை இருக்கு. ஆனா என்னோட முடி மேல இல்ல. ஓகே ஓகே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் க்ளீன் பண்ணிடுறேன் ப்ராமிஸ். ஷரா கண்டிப்பா. க்ளீன் ஆயிடுச்சா? ஆ க்ளீன் ஆயிடுச்சு. உண்மையாவா? ஆயிடுச்சு. இப்போ ஏன் டர்ன்? இங்க பாருங்க ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க. எங்க தப்பிச்சு போக பாக்குற? நான் சொல்றேன்ல ப்ளீஸ் இந்த ஹேர் ஸ்டைல கெடுத்துறாதீங்க. ரெடி ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். அதுவும் ஏன் ஸ்டைல்ல? அப்படினா? அப்படினா நீ என் கூட டான்ஸ் ஆடி ஆகணும். வேற எதுவும் இல்லையே. டான்ஸ் மட்டும் பண்ணா போதும். ஆனா என் கால் மேல கால் வச்சிட்டு. ஆர் யூ சீரியஸ்? நான் அப்பப்பத சும்மா விளையாடுவேன். ஆனா இப்ப சீரியஸா தான் சொல்றேன். போலாமா? போய் டான்ஸ் ஆடலாம். இப்ப வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப எப்படி? நீ யாரை பார்த்து பயப்படுற? இவங்களை பார்த்தா இல்ல என்ன பார்த்தா?
நான் தான் உங்கிட்ட சொன்னல்ல. என் தலையில இருந்து கால் வரைக்கும் உனக்கு தான் உரிமை இருக்கு. அப்புறம் எதுக்காக பயப்படுற? நீ எனக்காக பிறந்திருக்க, நான் உனக்காக பிறந்திருக்கேங்கிற விஷயத்த எல்லாருக்கும் தெரிய வச்சிருவோம். நாம ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு விரும்புறோம், லைஃப் ஃபுல்லா விரும்பிக்கிட்டே இருப்போங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சிருவோம். டான்ஸ் ஜஸ்ட் ஒரு காரணம் தான், நான் உனக்கு நெருக்கமா இருக்கணும் அவ்வளவுதான். நான் இதே மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன். அங்க நீங்க நடனா இப்ப இப்ப இங்க இங்க பாருங்களே, என்ன போக விடுங்களே ப்ளீஸ். ப்ளீஸ் நான் போறேன். வேண்டாம், போக மாட்டியா? இப்ப நீ இங்க தான் இருந்தாகணும். எதுக்கு அழுற நீ? நான் எங்க அழற? அழுதுகிட்டு தான் இருக்க நீ. ஏங்க நான் எங்க அழற? ஏய், இப்ப எதுக்கு அழற? ஆமா, நான் அழுதுட்டு தான் இருக்கேன். ஆனா எதுக்கு அழற? ஏய், இத பார், நான் கூட தான இருக்கேன். எல்லாம் சரியா போடு. ரெண்டு பேரும் எப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் இப்படியே சந்தோஷமா பார்க்கணும். நீங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் கூட சந்தோஷமா போயிடுவேன். பாட்டி, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க இப்படி எல்லாம் பேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நீங்க இன்னும் உங்க கொள்ளு பேர பசங்களோட விளையாட வேண்டியிருக்கு. என்ன? அதான் வீட்ல பசங்க இருக்காங்க, பண்டி பப்ளி, அவங்க கிட்ட பாசமா பேசணும், மிரட்டணும். அவங்களை நீங்க தானே அடிச்சு வளர்க்கணும். அப்புறம் காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு வரணும், வேர்ல்ட் டூர் கூட போகணும். அண்ட் யுவர் ஃபேவரட், அந்த ஆம்ஸ்டர்டாம்க்கு போய். டேய், உலகத்தை சுத்தி அதையெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட மொத்த உலகமே நீங்க எல்லாரும் தான். நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு. இதுதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். என்ன என்ன பாக்குற? ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? எதுக்காக அப்படி பாக்குறன்னு கேட்டுட்டு இருக்கல. என்ன பயமுறுத்துறியா? ஓவரா சீன் போட்டேன் வை, இந்த வேன்லயே வச்சு உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? பாக்குறத நிறுத்து.
என்னையா இப்படிதான் வண்டி ஓட்டுவாங்களா? சாரி மேடம், நாய் குறுக்க வந்துடுச்சு, அது மேல இடிக்க கூடாதுன்னு திருப்பின அதான். சரி சரி ஓகே, என்னாச்சுன்னு போய் பாரு. இவ எங்க போயிட்டா? என்னோட ரிவால்வர் இங்க பாருங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ தப்பிச்சு போயிட்டா, என்னோட ரிவால்வரையும் எடுத்துட்டு ஓடிட்டா. வாங்க, அவளை தேடுவோம், சீக்கிரம் வாங்க. உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா கொல்றதுக்காக தான் விதி என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கா அபிஷேக் என் பிரக்யா. உன் புருஷனை கோர்ட் வேணா விட்டு இருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தெரியுமா, இங்க வாங்கல. இங்க வாங்க. வர இருங்க, வர வரேன். இங்க பாருங்க, வந்தவங்க எல்லாருமே உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. எங்களை விடுங்க பாட்டி, சித்தப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க போங்க. சீக்கிரமா வந்துருங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒண்ணு ரெண்டு சொல்லு. நீங்க எப்போ என் மேல கோவப்படவே கூடாது. உன் மேல நான் கோவப்படுவேனா? கோவப்படுவீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. ஆனா எனக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். உங்க கண்ணு சொல்லிடும். உங்க கண்ணு இப்படி பெருசு பெருசா ஆயிடும். நீ எல்லாரும் சுத்தி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்வீட்டா பேசுற. தனியா இருக்கும்போது வாயை கூட திறக்க மாட்டேங்கிறையே. தனியா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நான் எப்ப உங்க கண்ணை பார்த்தாலும் அதுல எனக்கு அன்பு மட்டும்தான் தெரியணும். கம்ப்ளைண்ட்டோ வெறுப்போ கோவமோ எதுவும் இருக்க கூடாது. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா அந்த நாள் என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும். அப்படின்னா அந்த கடைசி நாள் என்னைக்குமே வராது. என் கண்ணில் உனக்காக அன்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. த்ரிஷா பாத்தியா, ஒரு விஷயம் கேட்கவா? இன்னைக்கு த்ரிஷா கொடுத்த மாதிரி நீ ஃபேமிலிக்கு குட் நியூஸ் எப்போ கொடுக்கறதா இருக்க? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் பிரபா ஜோன்ல இருக்கணும்னு தோணுது. உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு வேணுங்கிறத நீ கேட்காமலே வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சில கூட குச்சி குச்சி என்ன வேண்டாமா? என்ன சரிவா, எல்லாரும் பிஸியா இருக்காங்க, நாமளும் பிஸி ஆயிடலாம். அதெல்லாம் இல்ல, பாட்டி கூப்பிடுறாங்க, ஒழுங்கா வாங்க. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியல. யாருங்க? வீர் பிரதாப், நீ ஒன் செகண்ட் நீங்க ஏறே, நான் பேஸ்ட் வந்துறேன். ஓகே, இங்க பாரு, மொத்த ஜூஸையும் குடிச்சிடணும். ஓகே ஓகே. வாட்? ஆமா பிரபா, லேடி இன்ஸ்பெக்டரோட பிஸ்டல் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் எல்லா போலீஸையும் அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சில போலீஸ் உங்க வீட்டுக்கு கீழே பாதுகாப்புக்கு போட்டிருக்க, இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க. ஷோ. நான் உன்கிட்ட சொன்னலடா த்ரிஷா விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு. இப்ப நீ தான் ரொம்ப ஷோரா இருக்கணும் த்ரிஷா நல்லா இருக்காளா இல்லையாங்கிற விஷயத்துல. அப்புறம் இந்த ஆபீஸ் கால்ஸ் எல்லாம் இன்னில இருந்து ஃபுல்லா க்ளோஸ். என்னடா அப்படி பாக்குற, சரியா தானே சொல்றாவ? இன்னில இருந்து எந்த வேலையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ த்ரிஷாவை பாத்துக்க போதும். அண்ட் இன்னில இருந்து நீ என் போனை மட்டும் தான் எடுக்கணும். ஓகே அபி, இன்னொரு முக்கியம். ஏய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்ப மட்டும் ரெண்டு நிமிஷம் நீ த்ரிஷாவை தனியா விட்டுட்டு வந்திருக்க. இல்ல பிரியா, பாருடா, ஏதாவது ஏர்ஜென்சி இருந்தாலே தவிர நீ த்ரிஷா விட்டு எங்கேயும் போக கூடாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். இது ஒன்றும் ஆஃபீஸ் கால் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தது. வீர் பிரதாப் ஃபோன் பண்ணிருந்தா, அது வந்து அந்த சிமோனிக்கா தப்பிச்சிட்டாளா? அவங்க அவளை பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லேடி போலீஸோட பிஸ்டல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாளா? ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை உடனே அலர்ட் பண்ணிட்டான். நம்ம வீட்லேயும் செக்யூரிட்டி ஹையர் பண்ணிருக்கு, அவன் இங்கே வரமாட்டான். அந்த மாதிரி எப்படி நடந்துச்சு? அவ எப்படி தப்பிச்சா? பிரக்யா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் பிரபா? அவ போலீஸ் கஸ்டடில இருந்து தப்பிச்சிருக்கா, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. பிரக்யா, அவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, அந்த செமோனிகா கண்டிப்பா நம்ம வீட்ல எதையாவது. இப்ப அவ நமக்கு மட்டும் எதிரி இல்ல, போலீஸ்க்கும் எதிரி தான். அவ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்தாலும் போலீஸ் அவளை பிடிச்சிருவாங்க.
இப்ப நீ எதுக்கு தேவலாம டென்ஷன் ஆகுற? ஒருவேளை நீ இப்படி இருக்கறத த்ரிஷா பார்த்தானா அவளும் தேவலாம டென்ஷன் ஆயிடுவா. கம் ஆன் நவ गाइस சியர் அப். நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? வரவங்க எல்லாரும் உங்கள தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் கேட்டுட்டு இருந்தாங்க? எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்ட்டி நடக்குதுல? என்ன தோக்கடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல கொண்டாடுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க மரண ஒலி கேட்க போகுது. இப்ப சிரிச்சிட்டு இருக்க இந்த முகம் எல்லாம் ஹபியோட சாவுக்கு அப்புறம் ஆழ போகுது. அப்புறம் இவனோட அந்த ஆறு உயிர் காதலி பிரக்யா அபிஷேக பார்த்து துடிச்சு துடிச்சு சாக போறா. ஹபி இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். ஏற்கனவே இதை அந்த யமன் குறிச்சு வச்சுட்டான். அந்த கடவுளே வந்தாலே இன்னைக்கு உன்னை காப்பாத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஓ ஓ ஓ இப்போ நான் பிரபா த்ரிஷா குழந்தைக்கு பேர் வேற வைக்கணுமா? இல்லங்க, நீங்க பேர் வைக்க கூடாது. பிரபாவும் த்ரிஷாவும் தான் வைப்பாங்க. வாட் நான்சென்ஸ். நான் குழந்தையோட பெரியப்பா. கோர்ட் எனக்கு ஃபேவரபலா ஜட்மெண்ட் கொடுத்தானிக்கதான் அவனோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அண்டர்ஸ்டுட்? அப்படி எல்லாம் கிடையாது. பசங்களுக்கு பேரு அம்மா அப்பா தான் வைப்பாங்க. ஓ ஷாய்க்ஸ். ஓகே, அப்ப நான் நம்ம குழந்தை பேரை யோசிக்கிறேன். அப்படியா? சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆல்ரெடி டிசைட் பண்ணது தானே? அது உனக்கும் தெரியும். அபிக்யா. ரொம்ப அழகான பேரு. ஆனா ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது, அது பையனோட பேரா இல்ல பொண்ணோட பேரான்னு. நீயே சொல்லு, யார பத்துக்கலாம், பையனையா பொண்ணையா? நீங்க காலையில இருந்து என்னைய இதே கேள்வியை கேக்குறீங்க. சும்மா கேக்குறேன், சொல்லு. அதனால எப்படி சொல்ல முடியும் பொண்ணா பையனா? ஆனா என்னால சொல்ல முடியும். அப்படியா, சொல்லுங்க. 100% பொண்ணு தான் பிறக்கும். ஏ, எனக்கு பையன் தான் வேணும். அம்மா தாயே வேணாமா? எனக்கு பையன் வேண்டாமா? பையன் ஒருவேளை என்ன மாதிரி இருந்தா வை, அவ்வளவுதான், தாங்கவே முடியாது. பையன் வேண்டவே வேண்டாம், எனக்கு பொண்ணு தான் வேணும். கியூட்டா, உன்ன மாதிரி அழகா இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூவா? நான் நம்ம பொண்ணு அபிக்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல என்ன மாதிரின்னு. உன்ன மாதிரி அவ உன்னை விட அழகா இருக்கலாம், உன்னை விட கியூட்டா இருக்கலாம், உன்னை விட ஸ்வீட்டா இருக்கலாம், உன்னை விட லவ்லியா இருக்கலாம். ஒருவேளை பையனா இருந்தா அவனுக்கு பேரு நான் அபிக்யான் வைப்பேன். என்ன பேர் அது? அபிக்யான். நல்லவேளை. ஏங்க, நல்லதான இருக்கு அபிக்யான். திருவச்சுக்க, இஸ்ரோல விடுற ராக்கெட் பேர் மாதிரி இருக்கு. அவன ராக்கெட்டா? நீங்க வாங்க வாங்க வாங்க, என் குழந்தைங்களா, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். போச்சுடா. என்னாச்சு? என்னாச்சுன்னா, பார்ட்டி ஸ்டேஜ்ல இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து உங்களை பாத்துட்டு தானே இருக்கேன். ஸ்டேஜ்ல என்ன, உங்க தொல்லை தாங்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்ன மாட்டி விட்டுருவாங்க. ஏங்க, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க வாங்க. நாம நல்லதையும் கெட்டதையும் பகிர்ந்துக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சோகத்தை பகிர்ந்துகிட்டா சோகம் கம்மியாகும், சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டா சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். அதனால நான் இன்னைக்கு உங்க எல்லாரும் கூடயும் என்னோட சந்தோஷத்தை, அதாவது வருங்கால சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். பாட்டி ஆட இருமா? ஒண்ணும் இல்ல, இவங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நாம எதுக்கு மறைக்கணும்? இவங்க எல்லாருக்குமே சொல்லித்தான் ஆகணும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்னோட இந்த சின்ன மருமக இருக்கால பிரபாவோட மனைவி அம்மா ஆக போறா சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அபி பிரக்யா, இவங்க கூட எனக்கு பேர குழந்தையை கொடுக்கிற முயற்சியில தான் இருக்காங்க.
இன்னைக்கு நாளே சரியில்லை. ஆலியா பிரபாக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சு கவலைப்படுறான். இங்கனா இவங்க பெத்துக்க போறாங்கன்னு நினைச்சு கவலைப்படுறேன். வாட்டி ஏன் எல்லாரும் முன்னாடி எம்பாரஸ் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? ஆக்சுவலி பிரக்யாக்கு கூட தெரியாத விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க. Excuse me.